அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. போல் அனைத்தும் அல்லாஹுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். நாம் வழிபடக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் இருக்கின்றார். அத்தகைய மகத்தான நம்முடைய இரட்சகரை இங்கே நாம் நினைவு கூறுவதற்காக, அவரை புகழ்வதற்காக, அவரை போற்றுவதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவரை மட்டும் கலப்படமின்றி தனித்து வழிபடுவதற்காக இந்த ஜும்மாவிலே நாம் அனைவரும் குழுமிருக்கின்றோம். அவரை மட்டுமே கடவுளாக நாம் அடையாளம் கண்டு, அவரை மட்டுமே வழிபடக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றார். எல்லா போலும் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லா. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான இந்த வேதம் அல் குர்ஆன் மட்டுமே மார்க்கத்தின் ஆதாரம் என்றும், இந்த குர்ஆனை தவிர வேறு எந்த ஒன்றும் மார்க்கத்தின் ஆதாரமோ அடிப்படையோ இல்லை என்றும் நாம் ஒரு தெளிவான புரிந்து கொள்ளுதலை, தெளிவான ஒரு அறிவை அடைந்திருக்கின்றோம். அதை அல்லாஹ் நமக்கு வழங்கி நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார், அருள் செய்திருக்கின்றார், பாக்கியவான்களாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லா. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய வார்த்தைகளான அல் குர்ஆன்லேருந்து நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஜும்மாவிலையுமே சின்ன சின்ன சூராக்கள்லேருந்து தொடங்கி பார்த்துட்டு வரோம். 114லேருந்து தொடங்கி 113, 112 சொல்லி இப்போது சென்ற வாரம் நம்ம 78வது அத்தியாயம் அன்னபா என்று சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயத்தில் நாம் ஒரு கிட்டத்தட்ட 23 வசனங்கள் வரைக்கும் பார்த்துருக்குறோம். தொடர்ச்சியாக அல்ல 24வது வசனத்தையும் இன்ஷால்லாஹ் பார்ப்போம். நாம் சென்ற வாரம் பார்த்த விஷயங்கள் நாம் மக்களுடைய நம்பிக்கையற்ற மக்களுடைய கேள்வியாக இருக்குது அந்த நிகழ்வை பற்றி. அந்த மகத்தான நிகழ்வு நிகழ்ந்தே தீரும் அப்படிங்கிறதால நமக்கு சொல்கிறாரு. கடவுள் ஒவ்வொன்றையும் எப்படி படைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத விவரிக்கிறாரு. இவையெல்லாம் படைத்த இறைவனால் மிக நிச்சயமாக மறுமை வருங்கிறதும் அதுலேருந்து ஊர்ஜிதமாகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து அல்லாஹ் நமக்கு அந்த தீர்மானத்தின் நாளை பற்றி நமக்கு சொல்கிறாரு, கொம்பு உதவப்படுறதை பற்றி சொல்கிறாரு, வானத்தின் வாசல் திறக்கப்படுங்கிறத சொல்கிறாரு. ஆக வானத்துக்கு மேலேயும் நமக்கு இடங்கள் இருக்குதுங்கிறத அறிகிறோம். மலைகள்லாம் கனமான மலைகள் அசையாமல் இருக்கிறத மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே காணலாக இருந்ததை போல் நாம் பார்க்க போகிறோம். எரிகிடங்கு தவிர்த்து விட முடியாத ஒன்றுங்கிறத நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறாரு. அது யாருக்குன்னா வரம்பு மீறியவர்களுக்கு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த வரம்பு மீறிய பாவிகளுக்கு அல்லாவை ஏற்றுக்கொள்ளாத, கடவுளை அங்கீகரிக்காத, கடவுளை அலட்சியம் செய்த மக்கள் யுகம் யுகமாக அங்கே தங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதை நரகத்தை பற்றி அல்லாஹ் வர்ணிக்கும் போது அங்கே எந்த குளிர்ச்சியையோ அல்லது ஒரு பானத்தையோ அவங்க சுவைக்க மாட்டாங்கிறது சொல்லிட்டு ஒரு தீ கொழுந்தும் மேலும் கசப்பான உணவும் எதுவுமே நம்மளால் சகித்து கொள்ள முடியாத விஷயங்கள்லாம் சொல்கிறார். ஒரு கணம் கூட நம்மளால் சகித்து கொள்ள முடியாது. உணவாக இருந்தாலும் குடிப்புங்கிறது நீர் கிடையாது, அங்கே சீல்னு சொல்கிறாரு, நாற்றம் எடுக்கக்கூடிய சீல்னு சொல்கிறாரு. அப்புறம் தீ கொழுந்து, நம்மளை சாதாரணமான சம்பரே நம்மளால் தாங்க முடியலை, ஆனால் ஒரு தீ கொழுந்துக்கு மத்தியில் வாழணுங்கிறத சொல்கிறாரு. உணவு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கசப்பான உணவு மருந்து கூட திங்க கஷ்டப்படுறோம், அந்த கசப்பான உணவு தான் எப்போவுமே இருக்குங்கிறத சொல்கிறாரு. அந்த உணவுகள் நமக்கு எந்த சக்தியும் பலத்தையும் தராதுங்கிறத சொல்கிறாரு. எப்பவும் உங்களுக்கு பசி தீராதுன்னு சொல்கிறார். இப்படி பலவிதமான வர்ணனைகள் நரகத்தை பற்றி எல்லாம் நமக்கு சொல்கிறாரு. நம்ம அதை சென்ற வாரம் பார்த்தோம். இதெல்லாம் ஒரு நியாயமான கூலி, கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு, கடவுளுக்கு சமமாக இன்னொன்றை கருதியவர்களுக்கு நியாயமான ஒரு கூலிங்கிறத அல்லாஹ் சொல்கிறாரு. அதுக்கடுத்து அதான் 24 பார்ப்பேன் இன்ஷா அல்லாஹ். அந்த நரகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், அவர்கள் ஒருபோதும் அதில் குளிர்ச்சியையோ அன்றி ஒரு பானத்தையோ சுவைக்க மாட்டார்கள். எப்பவுமே நாம் விரும்புகிறது சாதாரணமாக ஒரு இதமான ஒரு குளிர்ச்சி இருக்கணுங்கிறது தான். ஒரு வெயில் காலமாக இருக்கட்டும், சாதா காலமாக இருக்கட்டும், ஒரு மழை பெஞ்சால் கூட ஏன் நம்ம ஏசியை போட்டு அதை தூங்குகிறோம். அந்த மாதிரி இதமான ஒரு குளிர்ச்சி தேவை, நம்ம உடம்புக்கு தேவைப்படுதுங்கிறத அறிகிறோம். இதை மனிதன் எப்போவுமே எதிர்பார்த்தவனாக இருக்கிறான், அதை அங்கே ஒருபோதும் அவன் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாதுன்னு சொல்கிறார். அவர்கள் ஒருபோதும் அதில் குளிர்ச்சியையோ ஒரு பானத்தையோ குடிக்கிற தாகமாக இருக்கும். தாகம் என்ன எல்லாம் அறிஞ்சிருக்கிறோம். தாகங்கள் சாதாரணமாக சராசரியின காலங்களில் தண்ணியும் ஜூஸும் தேவைக்கு உள்ளது குடிச்சிட்டு இருக்கும்போது தாகத்தினுடைய அருமை தெரியாது. ஆனால் ஒவ்வொரு வருஷமும் நாம் ஒரு பயிற்சி எடுக்கிறோம். நோன்பு காலங்களில் தண்ணியே குடிக்காமல் இருக்கிறோம். தண்ணி குடிக்காத சமயத்தில் நோம்பினுடைய தற்கொலை நேரம் நெருங்கும் போது ஒரு 2 hour, 3 hour பிஃபோராக, அதாவது ஒருத்தர் உடம்பை பொறுத்து, ரொம்ப தாக்கு பிடிக்கக்கூடியவனுக்கு கடைசி நேரத்தில் தாகமாக இருக்கும், தாக்கு பிடிக்க முடியாதவனுக்கு மதியமே வந்துடும் தாகம். அப்போ தாகம்னா என்ன அப்படி நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அந்த தாகத்தை தணிப்பதற்கு எந்த பானத்தையும் அவங்க சுவைக்க மாட்டாங்கன்னு சொல்கிறார். கெட்ட நீர் சீலுன்னு சொல்கிறார் இல்லையா, நாற்றம் எடுக்கக்கூடிய குடிப்புகளையே குடிப்பாங்கன்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட கடுமையான கொடுமையான உணவுகள் தான் அங்கே இருக்குது, சாப்பிடும்போது விழுங்க முடியாதுன்னு சொல்வார் அல் வாக்கியா சொல்லாவில். அது தொண்டையில் சிக்கும்,
கஷ்டமாக முழுங்குவான் அப்படிங்கிற சொல்கிறார். அது கசப்பான உணவை வேறு இருக்கும், எந்த பலத்தையும் தராது, எந்த பசியும் போக்காது. அப்படிலாம் திருடு என்ன செய்யணும், வேலையை பார்க்கணுங்கிற களைப்புற்றவாறு இருப்பாங்கன்றார். ஒரு வேலை செய்ய களைப்புட்டு என்ன செய்யணும், படுக்குன்னு ஆசைப்படுவோம், அங்கெல்லாம் படுக்க முடியாது, தூங்க முடியாது, தொடர்ச்சியாக வேலை இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறார். வேலை செய்யும் இப்படி கடுமையான வேலைகளை செய்த வண்ணம் சொல்கிறாரெல்லாம். அப்படி ஒரு கடுமையான ஒரு நரகத்தை அவங்க அடைவாங்க. அங்கே என்ன இருக்கும், தீ கொழுந்தும் கசப்பான உணவும் ரெண்டுமே நம்மளால் தாங்கி கொள்ள முடியாத ஒன்று. சாதாரணமாக ஒரு தீப்பெட்டி பத்திரம் குச்சி எரிக்கிறோம், குச்சியை தாண்டி கை கிட்ட வரும்போது வெக்க அடிக்குது. இன்னும் நம்ம அதை அடுப்பை நம்ம ஏற்றிடலாம், அது ஒரு வெளியத்தில் ஏற்றிடலான்னு கொஞ்சம் முயற்சி பண்ணும்போது கையில் தீப்பட்டுருது. அப்போ டப்புனு குச்சியை போடுறோமா இல்லையா? அப்போ சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு மரக்குச்சியில் எரியக்கூடிய தீயை நம்மளால் தாங்க முடியலை. அப்போ தீ கொழுந்தே எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் கிடங்குன்னு சொல்கிறார். குடவுன், குடவுன்னா என்ன, ஒரு பொருளினுடைய இருப்பு வைக்கக்கூடிய இடம், அதுதான் கிடங்குன்னு சொல்லுவோம். குடவுனு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு மளிகை கடை வச்சுருந்தோம்னா அதனுடைய பொருள்லாம் இருப்பு சரக்கு இருக்கும், பெரிய குடவுனில் இருக்கும், எல்லா விதமான ஸ்டாக் சாம்பிள்ஸ் தான் அங்கே இருக்கும், குறைவான அளவு வெளியில் இருக்கும். அதனுடைய குடவுன் அங்கே இருக்குன்னா பெருமாரியான பொருள் அங்கே தான் இருக்கும். அப்போ தீ கிடங்குன்னா என்ன, வெளியே பார்க்குறது கொஞ்சமாக தான் இருக்கும், அதோடய கிடங்கு அதிகமாக இருக்கும், தப்பிக்க முடியாது, நீளமான துணிகளில் கட்டப்பட்டிருக்கும் அப்படின்னு பல விதமான வசனங்களில் நம்ம பார்க்குறோம். அப்போது தீ கொழுந்தும் கசப்பான உணவும் அப்படிங்கிறார். கசப்பான உணவு தீங்க முடியுமா? ஒரு மருந்துக்காக வேப்பிலை, வேப்பிலைங்கிறது நல்ல அருமருந்துன்னு சொல்லப்படுது, நம்ம சாப்பிட்றோமா, எப்போவாது வியாதி வந்தால் தவிர்க்க முடியாமல் அது ஒரு குடிநீர் போடுறோம், அதை காய்ச்சி குடித்தா ஒரு சொட்டு கூட வாயில் வைக்க முடியாது, ரொம்ப சுவைக்காமல் கடக்குன்னு ஊற்றிடுவோம், அது வயிற்றுல போய் சேர்ந்தால் போதுன்னு சொல்லி. அந்த கசப்பான உணவு போச்சுன்னா உடலில் உள்ள கிருமிகள் அதை அழிக்கும், நோய் வராமல் இருக்கும், எதிர்ப்பு சக்தி உண்டாகும், நோய் தடுக்கும் அப்படின்னு ஒரு சொல்கிறோம். இவ்வளோ நன்மை இருக்கக்கூடிய ஒன்றை சாப்பிட்றோமா அப்படின்னா கிடையாது. யாருக்காவது வியாதி வந்துருச்சு, ரெகுலராக எல்லா பக்கம் பரவி இருக்குது, வீட்டில் ரெண்டு பேர் அதை வந்துருச்சு, நமக்கும் வந்துடக்கூடாதுன்னா ரொம்ப கஷ்டத்துலேயும் கஷ்டமாக அந்த குடிநீரை போடுறோம். கசப்பை எப்போ எப்போவது வருஷத்தில் தேவைப்படும் பொழுது. ஆனால் இங்கே அல்ல சொல்லும்போது கசப்பான உணவு மட்டுமேனு சொல்கிறார். அன்றாடம் வேலை செஞ்சு அன்றாடம் சாப்பிட்டு ஆகணும், எனக்கு வேண்டாம்லாம் சொல்ல முடியாது, அதை வந்து கசப்பான உணவு தான் இருக்கும் அப்படிங்கிறத அல்ல சொல்கிறார். அதெல்லாம் நியாயமான ஒரு கூலின்னு சொல்கிறார். இப்படி தான் ஒரு கொடுமைப்படுத்தப்படுதேன் இது சரியா அப்படின்னு ஒருத்தன் கேட்டான்னா நியாயமான கூலின்னு சொல்ல முடியும். ஏன்னா நம்ம சொற்ப காலம் தான் அங்கே வாழ்கிறோம். இந்த சொற்ப காலத்தில் கடவுளை மட்டும் நம்ம வணங்கிட்டு போயிட்டோம்னா அங்கே ஒரு யுக யுகமாக வாழ்கிறோம்ல சொர்க்கத்தில். இங்கே கொஞ்ச காலம் தான் செய்கிறான், கொஞ்ச காலத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்ச காலம் சொர்க்கம் அனுப்பிச்சுட்டு ஒன்றுமே இல்லாமல் போயிடலாமே. அப்போ நம்ம எதை எதிர்பார்க்குறோம்? சொற்ப காலம் நம்ம கடவுளை மட்டும் வழிபட்டிருந்தாலும் நாம் யுகயுகமாக சொர்க்கத்தை அனுபவிக்க போகிறோங்கிறத நம்ம ஆசைப்பட்டோமா இல்லையா? அப்போ அப்படி ஆசைப்பட்ட ஒருத்தருக்கு கொஞ்ச காலம் கடவுளை வணங்காமல் இருந்தால் யுகம் யுகமாக நரகத்தை அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறது தான் என்னது நியாயமான ஒரு கூலியாக இருக்குது. யாராவது சொல்லுவானா எனக்கு சொர்க்கம் கொஞ்ச காலம் இருந்தால் போதும், அப்புறம் ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லுவானா? சொர்க்கத்தை அனுபவித்த ஒருத்தர் சொல்லுவானா? சொர்க்கத்தினுடைய வர்ணனையை பார்த்தா சொல்லுவானான்னு சொல்ல மாட்டான். அப்போ எப்படி அவன் அதை எதிர்பார்க்குறானோ அதுக்கு நியாயமான ஒரு பதிலடி இது தான் அப்படிங்கிறது அல்ல ஒத்த வசனத்தில் சொல்கிறார். 26 நியாயமான கூலி ஒரு கூலிங்கிறார். கணக்கு கொடுக்கப்படுவதற்காக கணக்கு கொடுப்பதற்காக பிடிக்கப்படுவோம் என அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அல்ல எப்படி தெளிவாக சொல்கிறாருன்னா நரகத்துக்கு போகக்கூடிய ஒவ்வொருத்தருமே யார் அப்படின்னு கேட்டாக்க நாமெல்லாம் கணக்கு கொடுக்க பிடிக்கப்படுவோங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கையும் இல்லை, மறுமை நம்பிக்கையும் இல்லை, நியாயம் தர்மம் பார்க்குறதுக்கு இல்லை, வேதத்தின்பால் அலட்சியம். இப்படி இருந்த ஒருத்தனுக்கு நரகத்தில் யார் அடைவா? இப்போ நம்மளாம் அதை உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஏன் நம்ம அதை எதிர்பார்த்துட்ருக்கிறத? மருமை உண்டு, கடவுள் உண்டு, சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டு, வேதனை உண்டு, பரிசு உண்டு, நன்மை உண்டு, தீமை உண்டு, எடைகள் உண்டு அப்படி நம்ம எதிர்பார்க்குறோம். அதனால் அவரை பற்றி பேசுகிறோம், அதை குறித்து பேசுகிறோம், அதை பற்றி ஞானத்தை அடைகிறோம். அது உண்மைன்னு நாம் இன்னும் அதில் என்ன மேற்கொண்டு போயிட்டே இருக்கிறோம். ஆனால் இதை பற்றி அதை பேசுகிறதுக்கு இப்போ ஆள் இல்லை. இப்போ உலகத்தில் பெரும்பாலான மக்களை பொறுத்த வரைக்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க அல்லது நம்பிக்கைப்பட்டு கடவுளோடு வேறு எதையாவது வழிபடக்கூடியவங்க இப்படி தான் பெரும்பாலான மக்கள் இருந்துகிட்ருக்கிறாங்க. ஸோ நரகத்துக்கு போகக்கூடிய ஒவ்வொருத்தருமே கணக்கு கொடுக்கப்படுவதற்காக நாம் பிடிக்கப்படுவோங்கிறதுல நம்பிக்கை இல்லாதவங்க. நாம் நம்பிக்கையோடு இருக்கிறோம், மிக நிச்சயமாக நம்ம பிடிக்கப்படுவோம். அதனால தான் என்ன செய்கிறோம், பயந்து பயந்து தப்பு செய்கிறோம். தப்பு செய்யக்கூடிய மக்களை தான் இருக்கிறோம், பாவம் செய்கிறோம், பாவம் செய்ய வாய்ப்பு கிடைச்சா பாவம் செஞ்சிடறோம். எப்படி செய்வோம்னா ஒரு பயந்தே செய்வோம், கடவுள் நம்மளை பிடிப்பார் அப்படி ஒரு பயத்தோடு செய்வோம். அதையும் தவிர்க்கணுங்கிறது தான் இஸ்லாம். நம்ம வந்து அந்த அளவுக்கு இன்னும் பக்குவப்படாமல் இருக்கிறோம், ஆனால் பக்குவப்படணும், அதையும் தாண்டி வரணும். மனங்களை நாம் வந்து கட்டுப்பாடில் வைக்கணும், மனம் கட்டுப்பாட்டில் இருந்தால் பாவங்களை நீங்க முடியும். மனசை வந்து சும்மா அவுத்து விட்ட மாடு மாதிரி விட்டுறக்கூடாது.
கட்டுப்பாட்டிலேயே வச்சுருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வச்சுருந்தோம் சொன்னால் பாவங்களையும் தவிர்க்க முடியும். ஆக நம்முடைய நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் நாம் இரட்சகரை எதிர்பார்த்துருக்கிறோம், அவருடைய கேள்வி கணக்கை எதிர்பார்க்குறோம், விசாரணை உண்டுங்கிறத எதிர்பார்க்குறோம், சொர்க்க நரகத்தை எதிர்பார்க்குறோம். அதுக்காக தான் அந்த உலகத்திலே நம்ம வாழ்கிறோம். மீண்டும் நாம் அல்லாவோட சாம்ராஜ்யத்தில் நம்ம என்ன செய்வோம், மீட்டுக்கொள்ளப்படுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வாழ்கிறதுனால இந்த நம்பிக்கையுள்ள ஒவ்வொரு பாவியுமே மன்னிக்கப்படுறோம். ஒவ்வொரு காரியம் செய்யும் போதே பயந்து 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 செய்கிறது, செஞ்சிட்டால் மன்னிப்பு கேட்குறது, அதுக்காக வருத்தப்படுறது, திரும்பவும் செய்யாமல் இருக்கிறது, வாய்ப்பு மீறி செய்யக்கூடிய பாவமாக இருக்கிற சமயத்தில் கடவுள் நினைச்சிறாரு, அதை மன்னிக்கிறார். நாம் உண்மையிலே மறுமை நம்ம நினைக்கிற பார்க்க தானே செய்கிறோம், அது தவிர்க்கவே முடியாது, தப்பித்தல் கிடையாது. ஏன்னா எல்லாமே வான பூமி, எல்லாமே அல்லாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது, எப்படி தப்பிக்க முடியும்? ஒரு பூமியை தோண்டி உழைப்பு உட்காந்துக்க முடியுமா? இல்லை பாறையில் குகை இருந்து அங்கே போய் இருக்க முடியுமா? எதுவுமே கடவுளுக்கு தெரியாதது இருக்குது, நம்மளால் யோசிக்க முடியுதா? முடியாது. எல்லாமே கடவுளுக்கு தெரிஞ்ச ஒன்றாக தான் இருக்குது. அது தூசியாக இருந்தாலும், துரும்பாக இருந்தாலும், அணுவாக இருந்தாலும், அணுவை விட சின்னதாக இருந்தாலும் எது கடவுளுக்கு தெரிந்த ஒன்றாக இருக்குது. அப்போது நாம் எங்கேயும் ஓட முடியாது, ஒழிய முடியாது, தப்பிக்க முடியாது. இந்த எண்ணம் இருக்குதா இல்லையா நம்மளுக்கு? இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா அப்போ நாம் மறுமையை நம்புகிறோம், விசாரணை நம்புகிறோம், அந்த சொர்க்கம் நரகத்தை நம்புகிறோம். இப்படி நம்பக்கூடிய ஒருத்தன், நரகத்துக்கே பயந்தே வாழக்கூடிய ஒருவன் நரகத்தை ஒருபோதும் அடைய மாட்டான். ஏன்னா அல்லாஹ் அங்கே தெளிவாக சொல்கிறாரு, கணக்கு கொடுக்கப்படுவதற்காக பிடிக்கப்படுவோம் என அவர்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. அப்போ எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அதை ஒருபோதும் அடைய மாட்டார்கள் அப்படிங்கிறத தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. மேலும் நம்முடைய அத்தாட்சிகளை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். இப்படி இருந்தவன் யார் அப்படின்னா, நிறைய அத்தாட்சிகளை காட்டுறார். கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத நிறைய அத்தாட்சி காட்டுறார், உடல் ரீதியாக காட்டுறாரு, அவனுக்குள்ளே காட்டுறாரு, ஒரு மொழியின் மூலமாக காட்டுறாரு. நம்ம பார்க்குறோம், நம்ம பல வண்ணங்களை பார்க்குறோம், பல படைப்புகளை பார்க்குறோம், பல செயல்பாடை பார்க்குறோம். இதில் எப்படி நிகழும்? மனிதர்களை பல விதமாக பார்க்குறோம். ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு முகம் இல்லை, ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தருக்கு மூக்கு இல்லை, ஒருத்தர் மாதிரி ஒருத்தருக்கு கண் இல்லை, ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தருக்கு குரல் இல்லை. எவ்வளோ வித்தியாசம் பார்ப்போம். வாழும் காலத்தில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் அழிந்து போன மக்களிலிருந்து நீ ஒரு முகத்தை எடுத்தாலும் இன்றைய காலத்திற்கு ஒத்து போகாத அளவுக்கு அல்ல அற்புதத்தை வச்சுருக்கிறார் பார். ஒரு விரல் ரேகை சொல்கிறார்ல, அவன் விரல் நுனியை கூட நான் மீண்டும் கட்டமைக்க வல்லமை உள்ளவரைன்னு சொல்கிறார். வல்லமை உடையவராக இருக்கிறார். விரல் நுனியில் தான் நமக்கு ரேகைகள் இருக்குது. ஒவ்வொரு மனிதனுடைய அடையாளமாக இந்த ரேகை இருக்குது இல்லையா? அப்போது அதெல்லாம் திரும்பவும் படைக்க மாட்டோம் எண்ணி திட்டான்னு கேட்குறாருல, எண்ணிக்கொண்டானா அப்படின்னு கேட்குறாரு. அதை படைக்க வல்லவர். ஒருத்தனை மாதிரி இன்னொருத்தருக்கு ரேகை இல்லை, ஒரு குறிப்பிட்ட எல்லை, ரொம்ப பெரிய சைஸ்லாம் கிடையாது. இந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் பெரிய சைஸில் கொடுத்தோம் வச்சுக்கவேன், 100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டிசைனை பண்ணுப்பானா, அவன் 1 கோடி டிசைனை பண்ண முடியும். அதுக்குன்னு அவனுக்கு பண்ணுறதுக்கு முடியாது. ஒரு 10 கோடி பண்ணட்டும், 100 கோடி பண்ணட்டும், 1000 கோடி பண்ணட்டும், ஆனால் மனிதன் அப்படியா எப்படி கம்பேர் பண்ணி பண்ண முடியும்? அவனை கம்பேர் பண்ணி தான் செய்யணும். அவன் 1 கோடி ஸ்கேனை எப்படி பண்ண போகுது? ஸ்கேன் முதல்ல பார் கோடு இருந்துச்சா இல்லையா? நம்ம எதையுமே சர்ச் பண்ணுறதுக்கு இந்த பார் கோடு இப்போ செல்லதாகிடுச்சு. ஏன் அந்த பார்க்கு திரும்ப அதுக்கு மேலே போட முடியல? 1 கோடி 2 கோடி 3 கோடி 4 கோடி 1 நம்பரை மாற்றி போட்டு பார்த்தானுவோ அப்புறம் சரி பண்ணுவோம். இப்போ என்ன ஸ்கேன் ஓடுதுன்னா, இப்போ புள்ளி வடிவத்தில் இந்த புள்ளி வடி எவ்வளோ காலம் ஓடியது? 5-10 வருஷம் ஓடும். திரும்ப அதையும் திரும்ப செய்ய முடியாது. ஏன்னா எல்லா டிசைனுமே மேட்ச் ஆகிடும் திரும்ப. அதில் அதையெல்லாம் தாண்டிய ஒன்று தான் அல்லாஹ்வுடைய இந்த அடையாளம் ரேகைங்கிறது. அதையும் கூட திரும்ப நம்ம கட்டமைப்போம்னு சொல்கிறாரு. அப்படி செய்ய வல்லமை உள்ள ஒருத்தராக அல்லாஹ் இருக்கிறாரு. இப்படி அத்தாட்சிகளை பல வடிவங்கள் அல்லாஹ் அவங்க தர, அவனுக்குள்ளேயே இருக்குது. அவன் கண்ணில் ரேகை இருக்குது, அவன் பேச்சில், அவன் குரலில், அவனுடைய அறிவில், உடல் ரீதியாக, அவன் உடல் இயக்கத்தில், அவன் உண்ணக்கூட உணவுகள் ஜீரணமாகுது, அவன் சத்து கிடைக்குது, தண்ணி குடித்தா அவன் ஆரோக்கியமாக இருக்கான், தண்ணி இல்லைன்னா செத்து போயிடுறான், இரத்தத்தின் மூலமாக அவன் வாழ்க்கை இருக்குது. எவ்வளோ சிறப்பாலாம் செஞ்சுருக்கிறாரு. அது இதெல்லாம் அற்புதமாக காட்டு சொல்கிறார் எல்லாம். எப்படி ஒரு வரியில் சொல்கிறாரு, மேலும் நம்முடைய அத்தாட்சிகளை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். எவ்வளோ அத்தாட்சி! சாதாரண உடல் ரீதியாக நம்ம சொல்கிறோம், இன்னும் ஏகப்பட்ட கடிதமாக எடுத்துட்டாலும் சரி, அவருடைய படைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு பாசை பேசுகிற மாதிரி எத்தனை வார்த்தைகள் இருக்குது. அந்த வார்த்தை சொன்ன உடனே எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறத, ஒரு கடுமையான ஒரு சொல் சொன்ன உடனே கோவம் சொல்கிறோம், அவன் முகம் எப்படி மாறுது பாருங்க அவனுக்கு. அப்போ அந்த சொல்லுக்கு ஒரு உயிர் இருக்குதா இல்லையா? ஒருத்தனை பற்றி சாதாரண பேசிட்டே இருக்கிறோம், திடீர்னு அவன் அவமரியாதையை பேசினா என்ன ஆகுதுங்க? அவனுக்கு முகம் சொல்லிக்கிறான். ஏன்னா அந்த வார்த்தையினுடைய எஃபெக்ட். அப்போ அது அற்புதமாக இருக்குதா இல்லையா? இப்படிப்பட்ட ஒவ்வொன்றிலையும் அல்ல நினைச்சிருக்கிறாரு, நமக்கு அற்புதத்தை வச்சிருக்கிறாரு. இதையெல்லாம் அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், நம்முடைய அத்தாட்சிகளை முற்றிலும் ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். இப்படி மறுத்தவன் தான் என்ன செய்கிறான், நரகத்துக்கு போகிறான் அப்படிங்கிறத அல்ல நமக்கு சொல்கிறாரு. தொடர்ச்சி நம்ம 21 பார்ப்போம். தூபு இலல்லா அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. போல் அனைத்தும் அல்லாஹுக்கே, அந்த அல்லாஹுவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்று நான் சாட்சியம் பெறுகின்றேன்.
நாம் வழிகூடப்படக்கூடிய அந்த அல்லாஹ் தனித்தவராகவும் இணைகள் அற்றவராகவும் ஒருவராகவும் ஏகோபித்த அதிகாரத்திற்கு உரிமை உள்ள ஒருவராகவும் இருக்கின்றார். அத்தகைய துதிப்பிற்குரியவரை, அத்தகைய சாட்சியாளரை, அத்தகைய உண்மையாளரை, ஆதரவு அளிக்கக்கூடிய ஒருவரை, சக்தியான ஒருவரை, ஒப்பிட முடியாத நம்முடைய ஒரே இரட்சகராக இருக்கின்றார். அவர்தான் நம்முடைய எஜமானர், ஒருவராக இருக்கின்றார், புகழுக்குரியவராக இருக்கின்றார். அவரே நம்முடைய அரசர், அதிபதியும் ஆவார். புனிதமானவர், அமைதி நிறைந்தவர், மிகவும் உண்மையாளர், நம்மை ஒவ்வொரு தருணத்திலும் காக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். நமக்கு வாழ்வையும் மரணத்தையும் படைத்த தந்த ஒருவராக இருக்கின்றார். அதே சமயத்தில் அவர் என்றும் ஜீவித்திருக்கக்கூடியவராகவும் நிலைத்திருக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார். நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவரையும் மன்னிக்கக்கூடிய ஒருவராக அவர் இருக்கின்றார். நம்மீது பெரும் கொடையாளராக அவர் இருக்கின்றார். நம்பிக்கையாளர்களுக்கு வெற்றி அளிக்கக்கூடியவராக இருக்கின்றார். ஞான மிகுந்த அந்த இரட்சகர் இரக்கமானவர், பொறுமையானவர், மகத்தானவர், மதிப்பிடக்கூடியவர், மிகவும் உயர்ந்தவர். சபீஸ்ம ரப்பிகள் அலா, மிகவும் உயர்வான ஒருவர். நம் ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு படைப்புக்கும் உணவளிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். ஒவ்வொன்றையும் மட்டுப்படுத்தி, எண்ணிக்கையில் கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய, கணக்கெடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். நம் அருகில் இருக்கக்கூடியவராக இருக்கின்றார். நாம் ஒருவராக இருக்கும் பொழுது நம்மோடு அவர் இருக்கின்றார். நாம் எத்தனை நபர்கள் இருந்தாலும் அதோடு அவரும் இருக்கின்றார். மாட்சிமை மிக்கவர், கண்காணிக்கக்கூடியவர். எந்த ஒன்றையும், அது இருளாக இருந்தாலும் வெளிச்சமாக இருந்தாலும், எல்லா தருணத்திலும் நம்மை கண்காணிக்கக்கூடிய ஒருவராக இருக்கின்றார். நம் உடலுக்குள்ளே நம்ம பார்க்க முடியாது, ஆனால் அவர் ஒவ்வொன்றையும் பார்க்க முடியாதுக்கிறார். சோத்துக்கு அப்பால் நம்மளால் பார்க்க முடியாது, திரைக்கு அப்பால் நம்மளால் பார்க்க முடியாது. அவர் திரைக்கு அப்பாலையும் சோத்துக்கு அப்பால் நினைச்சவர் பார்க்கக்கூடிய ஒருவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட கண்காணிப்பாளர், நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கக்கூடிய ஒருவர், எங்கும் நிறைந்தவராக இருக்கின்றார். அவருடைய ஞானம் எங்கும் நிறைந்திருக்கின்றது. மேலானவராகவும் அறிந்தவராகவும் இருக்கின்றார். அத்தகைய இரட்சகர் நம்பிக்கையாளரை நேசிக்கக்கூடியவராக இருக்கின்றார். நாம் நம்பிக்கை கொண்ட மக்களாக இருந்தால் மிக நிச்சயமாக நம்மை நேசிக்கக்கூடியவராக இருக்கின்றார். பரிபூர்ணமான ஒருவர், எந்த குறையிலும் இல்லாத பரிபூர்ணமான ஒருவர். அவருடைய படைப்பில் எந்த குறையும் நாம் காண முடியாத அளவுக்கு அவருடைய படைப்புகள் இருக்குது. மிக்க அருளாளராகவும் கருணையாளராகவும் இருக்கின்றார். கண்ணியமானவர், எந்த அநீதியும் இல்லாத ஒரு கண்ணியமானவர், அடக்கி ஆளக்கூடிய வழிகாட்டியாக இருக்கின்றார். அவர் மட்டும் வழிகாட்டலன்னு சொன்னால் நாம் ஒருபோதும் இந்த சத்தியத்தை அடையாளம் கண்டிருக்க முடியாது. நாம் நம்முடைய அறிவாலேயோ, நம்முடைய திறனாலேயோ, நம்முடைய சிந்தனையாலேயோ கடவுள் மட்டும்தான் கடவுளாக இருக்க தகுதியானவர் அப்படிங்கிறத அடையாளம் காணலை. ஆனால் அவர் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார், அவர் தேர்ந்தெடுத்திருக்கின்றார் நம்மை. நமக்கு எந்த சிறப்பும் இல்லை, அவர்தான் நம்மை, அவர்தான் நம்ம என்ன தேர்ந்தெடுத்து சிறப்பாக வச்சிருக்கிறார. தவிர நாம் சிறந்த மனிதர்கள் சொல்லிக்கொள்ள ஒன்றுமே இல்லை. அப்படிப்பட்ட நம் இரட்சகர் முதன்மையானவராகவும் முடிவானவராகவும் இருக்கின்றார். சர்வ வல்லமையுடையவர், எதையுமே அவர் ஆகு அப்படின்னா அது ஆகிடும், அந்தளவுக்கு சர்வ வல்லமை உடைய ஒருவராக இருக்கின்றார். சக்தி உடைய ஒருவர், ஒவ்வொரு சக்தியும் அவர் தந்தது தான். நம்ம சக்தியாக இருந்தாலும் சரி, ஒரு மலைக்கு உள்ள சக்தியாக இருந்தாலும் சரி, ஒரு கனமான பாரமான வேட்டாக இருந்தாலும் சரி, ஒரு பெறட்ட முடியாத மலையாக இருந்தாலும் சரி, எல்லா சக்தியும் வழங்குறது யார்? அந்த சக்தி உள்ளவர் தான், அவர் தான் சக்தி உள்ளவர். அதே சமயத்தில் பெருந்தன்மையாளர் இருக்கிறார். அவ்வளோ பலமான ஒருத்தர், நாடியதெல்லாம் செய்யலாம், அவர் ஃபாலுலியமாக இருந்து சொல்கிறார். தான் நாடியதெல்லாம் செய்யக்கூடிய ஒருவர் அப்படின்னு சொல்லி, அப்படி நாடியதெல்லாம் செய்யாமல் ஒரு நியாயத்தின் அடிப்படையில் செய்யக்கூடிய ஒருத்தராக இருக்கிறார். பெருந்தன்மையாளராக இருக்கிறார். நம்முடைய படைப்பாளர், நியாயமானவர், வடிவமைக்கக்கூடிய ஒருவர். சொன்னல ஒரு முகத்தை ஒருத்த மாதிரி இன்னொருத்தர் இல்லை, என்ன வடிவமைப்பது? ஒருத்தர் எல்லாருக்கும் மூக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, ஏன் ஒரே மாதிரி மூக்கு பார்க்க முடியல? வடிவமைக்கக்கூடிய இருக்கார், ஒவ்வொன்றையும் ஒரு வடிவமைக்கிறார். அதே சமயத்தில் மன்னிக்கக்கூடிய மேலதிகார மிக்கவராக நம்முடைய இரட்சகர் இருக்கார். அத்தகைய இரட்சகரை இங்கே நாம் நினைச்சிடும். அவருடைய புகழை, புகழ் பாடுவதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவரை நினைப்பதற்காக, நினைப்பதன் மூலம் நமக்கு என்ன லாபம் கிடைக்கிதுன்னா நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். கடவுளை பற்றி பேசினா நம்ம எவ்வளோ ரீஃப்ரெஷ் ஆகிடுறோம், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிது, மனம் பூரித்து இருக்குது. அதுதான் நமக்கு தேவை. வாழ்க்கையில் என்ன தேவை? மகிழ்ச்சி, சந்தோஷம் தேவை. சந்தோஷத்தை அடைவதற்கு அவர் சொல்லக்கூடிய சூட்சமம் என்ன? கடவுளை நினைப்பதன் மூலமாகத்தான் நம்முடைய உள்ளம் அமைதி பெறுதுன்னு சொல்கிறார். அமைதி தான் நமக்கு தேவை. பிறகு எப்பவுமே கன கன கடன்னு ஒரு கோவமூட்டக்கூடிய செயல்கள் நடக்கும், எதிராளி ஏதாவது பேசுவான், கேவலப்படுத்துவான், இதெல்லாம் நினச்சிட்டு இருந்தால் சஞ்சலமாக இருக்கும். இதுக்கெல்லாம் அரும்பருந்து என்ன அப்படின்னா கடவுள் நினைக்கிறது தான். குடும்பத்தில் பிரச்சனை, ஊரில் பிரச்சனை, சமூகத்தில் பிரச்சனை, கொள்கையால் பிரச்சனை, இதை சத்தியத்தை ஏற்றுக்கொண்டனால பிரச்சனை, இதுக்கெல்லாம் ஒரு சஞ்சலம் இருக்கும். அந்த சஞ்சலத்தை தீர்ப்பதற்கு சூட்சமம் என்னன்னா
அலாபி திக்கிரில்லா தத்துமைனல் குழு, கடவுளை நினைகூறுதின் மூலமாகத்தான் நமக்கு என்ன நடக்குது, மனம் அமைதி பெறுது அப்படிங்கிறது அல்லாஹ் நமக்கு சொல்கிற. அத்தகைய இரட்சகரை நாம் அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் நமக்கு அறிவை கொடுத்து நமக்கு வழங்கியிருக்கின்றார். மாஷா அல்லா லா குவத்தை இல்லா பில்லா அல்ஹம்துலில்லா. அப்போது நரகவாசியை பொறுத்த வரைக்கும் அது நியாயமான கூலின்னு சொல்கிறாரு, அவன் அதை நம்பலைங்கிறத சொல்கிறாரு, அதனால தான் நீ அதை பாருன்னு சொல்கிறாரு. நீ நம்பலைல்ல, நம்பாமல் இருந்தல்ல, இந்த பாரு இப்போ நம்புறியா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு அதை செய்கிறார். ஆனால் நம்பிக்கை உண்டு நம்மளுக்கு மீன் நிச்சயம் நம்ம பார்க்க வாய்ப்பு இருக்காது, நம்ம அதை அடைய மாட்டோம். அதை ஆனால் நம்பிக்கை கொண்டிருந்தோம், அதனால தான் நம்முடைய ஒவ்வொரு செயலுமே நம்ம அதில் ஃபில்டராக இருக்குது. பெரும் பாவத்தில் போகாமல் சின்ன சின்ன தப்பியாக நம்ம செய்கிறோன்னா அதில் நம்பிக்கை இருக்குது. நரகத்தில் போனால் நம்ம கடுமையாக துன்புறுவோம், கஷ்டப்படுவோம், கடுமையாக நம்ம அடைக்கப்படுவோம். ஒரு குகைக்குள்ளே போனால் வழி தெரியாது, இருளாக இருக்கும், முன்னாலேயும் பின்னாலேயும் டிராஃபிக் இருக்கும், ஆள் இருப்பான், நிமிந்து நிற்கிற அளவுக்கு நமக்கு இடம் இருக்காது, யானை மாதிரி குடிஞ்சு தான் இருக்கணும். ஏன் டிராஃபிக் ஆகிருக்குது முன்னால் ஒன்றும் தகவல் சொல்ல முடியாது, அது இன்னும் எவ்வளோ தூரம் நமக்கு தெரியாது இல்லை, என்ன பிரச்சனை இங்கே தெரிஞ்சிக்க முடியாது. சாதாரண ரோட்டில் போகிறோம், டிராஃபிக் இருக்கும், என்ன இறங்கி லேசாக பார்ப்போம், ரொம்ப நெடுந்து போக மாட்டான், என்னென்னு தெரியல, செய்தியே தெரியாது. நரத்தில் உள்ளவனுக்கு வெளி செய்தி வராதுன்னு நல்லா சொல்கிறார். செய்தி தெரியாது, செய்தி தெரியாமல் இருக்கிறதே ஒரு சாபக்கேடு தான். உலகத்தில் நம்ம இருக்கிறோம், கம்யூனிகேஷனே இல்லை, நாம் இங்கேயே இருக்கிறோம், அங்கேயே சாப்பிட்றோம், இங்கேயே படுக்கிறோம்னா பெரிய அதிக சாபக்கேடு, இருக்க முடியாது நம்மளால். வெளியில் போனால் தான் நாலு செய்தி தெரியும். இதை நரகத்தில் எந்த செய்தியும் அவளுக்கு அடைய முடியாதுன்னு சொல்கிறார் நரகத்தை போனவனுக்கு. அப்போ ஒரு இருட்டில் வாழ முடியுமா முதல்ல? நம்ம வாழக்கூடிய இந்த வீட்லேயே வாழ முடியாது. கரண்ட் போயிடுச்சுன்னா ராத்திரி ஜாமத்தில் பாத்ரூம் போகணுன்னா அப்படியே சோ தடை தடையை போவோம், அப்படி தடையை போனாலுமே இடிச்சிக்கிடுவோம். ஏன்னா நம்ம கண் தெரியலனா நம்மளால் வாழ முடியாது. பழக நேரத்துலேயும் வாழ முடியலையா? பழகத்தில் எப்படி இருக்கப்போ மேடு பள்ளம் எப்படி இருக்கும்? முட்டு போட்டே டிராஃபிக் போன எப்படி இருக்கும்? எவ்வளோ ஏன் அதை நினச்சி தான் நினச்சிக்கிறான் பாவங்கள் நம்ம தவிர்த்து கொள்கிறோம். அப்போ நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குது, நம்ம வாங்கினா கொடுக்கணும், ஏமாற்றக்கூடாது, எவ்வளோ ஏமாந்துருந்தால் நம்ம அதை திருப்பி சொல்லிடணும், கொடுக்குற தகுதி இல்லைனா கூட சொல்லிடணும், அதை அன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சுப்பா இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், திருப்பி தர நினச்சி அவனுக்கு தர முடியலை அப்படி தான் நம்ம அங்கே தப்பிக்க முடியும். இது அங்கே சொல்லணும்னா அங்கேயும் தப்பிக்க முடியாது. அப்போ அதனால் நம்ம ஏன் நம்ம யோசிக்கிறோம், ஏன் நம்ம செய்கிறோன்னா நமக்கு அந்த பயம் இருக்குது. மரணத்திற்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையில் நம்ம தோல்வியிட்டக்கூடாது, அங்கே வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சி நினச்சிடான். ஒவ்வொரு தப்பையும் நினச்சி பார்க்குறோம். நம்ம வாங்கின ஒருத்தன்ட்ட ஒருத்தனுக்கு தீமை செஞ்சு அவனை சந்திக்க முடியலனா கூட கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறத, ஏன்னா அவனே செத்து போயிட்டான். யாரும் நம்ம பாவம் பண்ணமோ அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூட வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அவன் எங்கேயோ நம்ம எங்கேயோ இருக்கிறோம், பள்ளி காலத்தில் செஞ்ச விஷயமா இருக்கும். அப்போது நம்ம வருத்தப்படுத்தோம்ல, அது கடவுள் அல்லாட்ட நமக்கு மன்னிப்பு பெற்று தரக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ எதுக்கு இது சொல்ல வரேன்னா, நம்ம நம்பிக்கை அடிப்படையில் செயல்படும் சொல்ல வரேன். அப்போ நரகம் ஒன்று உண்மையாக நம்புறதுனால தான் நம்ம செயல்படும். இப்படி நம்பிக்கையில் ஒருத்தன் ஒருபோது என்ன செய்ய மாட்டான், நரகத்தை அடைய மாட்டாங்கிறத தான் நம்ம அதிலேருந்து கற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் மன்னிக்க முடியவராக இருக்கிறாரு. ஆக மேலும் அத்தாட்சிகளை அல்லாஹ் நமக்கு நிறைய காட்டுறாரு, அவன் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்ததா அல்ல சொல்கிறார். ஒரு பதிவேட்டில் ஒவ்வொன்றையும் நாம் எண்ணி வைத்துள்ளோம் சொல்கிறார். நமக்கு தான் எல்லாம் தெரியாமல் இருக்கும், நம்ம செஞ்ச பாவங்கள், நம்ம செஞ்ச காரியங்கள், பழங்காலத்து நினைவுகள் நமக்கு தெரியாமல் இருக்கும். ஆனால் நம்மளை பற்றிய புத்தகத்தில் எல்லாமே இருக்குதுங்கிறத அல்லாஹ் சொல்கிறார். பதிவு செய்யப்பட்டிருக்கு, எண்ணி வைக்கப்பட்டுருக்கிறார். ஒரு பதிவேட்டில் ஒவ்வொன்றையும் நாம் எண்ணி வைத்துள்ளோம், கவுண்டிங்கில் இருக்குது எல்லா செயல்பாடுமே. நமக்கு தான் தெரியுது என்ன செயல்பாடு செய்கிறோம், எவ்வளோ தர்மம் பண்ணோம், எவ்வளோ ஜகாத்து கொடுத்தோம், நமக்கு தெரியாது. வாழும்போதே நம்மளால் முடிஞ்சே செஞ்சுட்டு இருந்தோம், ஆனால் எல்லாமே பதிவேட்டில் இருக்குதுங்கிறது அல்லாஹ் சொல்கிறார். அதனால் வெறும் நிமிஷம் வார்த்தைகளை சொல்ல, அது பத்தொம்பது கணித அமைப்பில் இந்த வசனம் இருக்குது, அந்த வார்த்தைகள் இருக்குது, அந்த எழுத்துக்கள் இருக்குது. அப்படிப்பட்ட உண்மையை பிரகடனப்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இந்த குர்ஆன் இருக்குது. அதில் வரியாக சொல்கிறாரு, ஒரு பதிவேட்டில் ஒவ்வொன்றையும் நாம் எண்ணி வைத்துள்ளோம், அதன் விளைவுகளை அனுபவிங்கள். நீங்கள் என்ன பாவம் பண்ணீங்கிறத நம்ம எண்ணி வச்சுருக்கிறோம், அதன் விளைவுகளை அனுபவிங்கள், தண்டனையை மட்டுமே நாம் உங்களுக்கு அதிகரிப்போம் சொல்கிறார். எதுவுமே குறையாது, தண்டனைனா கொஞ்ச நாள் அனுபவிச்சமாக போயிடுவோம் அப்படி இல்லை, இன்க்ரீஸ் பண்ணுவேன்னு சொல்கிறார். ஏன் இன்க்ரீஸ் பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஒரு ஹீட்டு நம்ம முதல்ல தாங்க முடியாமல் இருக்கும், திரும்பி தொட்டு பழகிட்டோம்னாக்கா சட்டியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு கையில் வந்துடும், பழகிடும் அது. சாதாரண ஆம்பளைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கிச்சனில் வேலை செஞ்சால் லேசப்பட்டாலுமே சூடுன்னு சொல்லுவான், ஆனால் அதே சட்டியை பொம்பளை தூக்கிட்டு இங்கே சபைக்கு கொண்டுருவான். அந்த சூடு நமக்கு பிடிக்க முடியாத சட்டியை பொம்பளை தூக்கி கொண்டு வந்துடும், ஏன்னா அவளுக்கு பழகப்பட்டிருக்கான். அந்த லேடிஸை பொறுத்த வரைக்கும் சமையல் பண்ணி சூடு தாங்கி பழக்கப்பட அந்த கை எந்த அளவுக்குன்னா அந்த அளவுக்கு அது டிகிரியை தாங்கும். சில பேர் இப்போ வளையத்தில் பார்க்குறோம், ஒரு எண்ணெயில் பொரியுது, கொதிக்கக்கூடிய எண்ணெய் தர தரதன்னு வடை பொரியுது, அவன் கையை விட்டு அப்படியே ஜல்லடை மாதிரி தூக்க அள்ளுறான். ஏன் அள்ளுறான்? அந்த எண்ணெயினுடைய சூட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு அவன் கையில் அவன் எடுத்துக்கிட்டான் அதில், அதுதான் அப்படி செய்ய முடியல, செய்ய முடியாது இல்லை. அப்போ வந்து
அந்த அதிரிக்கு சூடு இருக்குல்ல, அதிகரிப்பு ஏன் சொல்கிறாரல்ல, இந்த சூட்டை தாங்கக்கூடிய அளவுக்கு உனக்கு சக்தி வந்துருச்சுன்னா அதே சூட்டு வந்து உனக்கு வேதனை இருக்காதுல்ல, வலிக்காதுல்ல. அப்போ என்ன செய்யணும், அதை இன்க்ரீஸ் பண்ணால் தான், அதை கூட்டினா தான் அதை நீ தாங்க முடியும், உனக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும். அது அதுதான் அல்லாஹ் என்ன சொல்கிறார், அந்த வேதனையை பற்றி சொல்லும்போது அதன் விளைவுகளை அனுபவிங்கள், தண்டனையை மட்டுமே நாம் உங்களுக்கு அதிகரிப்போம்ங்கிறார், கூடுதலாக அதிகரிப்போம். நன்னெறியாளர்கள் ஒரு வெகுமதிக்கு தகுதியாகி விட்டனர். நன்னியாளர் நம்பிக்கை உண்டுகளை பொறுத்த வரைக்கும், நன்னெறியாளர்களை பொறுத்த வரைக்கும் வெகுமதிக்கு அவங்க தகுதியாகி விட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கை சொர்க்கத்தில் இருக்கும். சொர்க்கத்தில் பல தோட்டங்கள், திராட்சைகள், மனிதன் விரும்பக்கூடிய விஷயங்கள், மனித மனங்கள் விரும்பக்கூடிய பசுமைகள். மனித மனம் எதை விரும்புதோ, இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், இங்கே என்ன உயர்வாக கிடைக்குதோ அதை நம்ம என்ன செய்கிறோம், விரும்புகிறோம். அந்த விரும்பக்கூடியதை பற்றி அல்ல சொல்கிறார். ஆனால் சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அதையும் தாண்டி இருக்குங்கிறது உண்மை. நாம் அதை அறிய முடியாது, அறியாதானே சொல்ல முடியும், நம்மளால் அறிய முடியாது. பல தோட்டங்கள், திராட்சைகள், அபாரமான வாழ்க்கை துணைகள், நம் வாழ்க்கைக்கு தேவையான துணைகள் எல்லாம் அங்கே கிடைக்கும். மதுரமான பானங்கள், குடிப்புக்கு உகந்தது ஸ்வீட்டு, இனிப்பு, இனிப்பான பானங்கள். இங்கே இனிப்பான பானம் இருந்து குடிக்கிற நம்ம இனிப்பான பல குடிப்புகள் குடிக்க நம்மளால் முடியலை. எல்லாமே ஒரு வியாதிகள் அடிப்படையில் இனிப்பு ஜாஸ்தி சாப்பிடாதீங்க, உப்பு ஜாஸ்தி சாப்பிடாதீங்க அப்படின்னு நம்மளை கட்டுப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் விரும்பினா கூட குடிக்க முடியல, கிடைக்கக்கூடியது. ஆனால் சொர்க்கத்தில் அந்த மாதிரியான ஒரு நிலைமை கிடையாது. அங்கே மதுரமான பானம், அபாரமான வாழ்க்கை துணை. இங்கே வாழ்க்கை நிறைய இருக்கும், ஆனால் அனுபவிக்க முடியாது. அங்கே அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு பலம், சக்தி இருக்கும். பல தோட்டங்கள், திராட்சைகள். அதே சமயத்தில் அங்கே எந்த கெட்ட விஷயத்தையும், அபத்தமான எதையுமோ அல்லது பொய்களையோ அதன் அவர்கள் ஒருபோதும் செவியிட மாட்டார்கள். இப்படின்னு பல விதமான வர்ணனைகள் அல்லாஹ் சொர்க்கத்தில் சொல்கிறாரு. அங்கே விரிப்புகளை பற்றி சொல்லுவார், நம்முடைய பாதைகளை சொல்வார், எங்கும் கம்பளங்கள் பாரு. இந்த மாதிரி மண் தர இர கல் முரடலும் இல்லை, அது கம்பளங்களை நடப்போம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அங்கே என்ன தேவைப்படாது, ஒரு காலடியே தேவைப்படாது கம்பளம் நடக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு உயர்வான ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் நம்பிக்கையாளர்களுக்கு வச்சுருக்கிறாரு. நம்முடைய காலம், வாழ்க்கை காலம் ரொம்ப சிறப்பமானது அப்படிங்கிறதுக்கு முன்னே போகக்கூடியது. உண்மையில் நமக்கு நம்ம சமகாலத்து மக்கள்லாம் இறந்துட்டாங்க. நம்ம கூட படித்தவன், நம்ம கூட வாழ்ந்தவன், நம்ம வயசை ஒத்தவன், இன்னும் சொல்லப்போ நம்ம வயசு நம்மளோட வயசு குறையானவன்லாம் போயிட்டான். அப்போ அவனுக்கெல்லாம் என்ன இல்லை, கடவுளை அடையாளம் காணக்கூடிய வாய்ப்பு இல்லை, நன்மை செய்ய வாய்ப்பு இல்லை. நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறாரு, அந்த அறிவை கொடுத்துருக்கிறாரு, அந்த புத்தியை பெற்றிருக்கிறோம். அப்போ நாம் என்ன செய்யணும்னா சுதாரிப்பாக இருக்கணும். இப்போது கடவுள் அடையாளங்கிட்டோமா, கடவுளை மட்டும் வழிபடக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும். அவரை மட்டும் நம்ம தொடர்ச்சியாக நினச்சிருக்கணும். வாழ்க்கையில் இம்மையிலே மறுமையிலே நம்ம சுகவாசியாக இருக்கணும்னா அல்லாஹ் மட்டும் வழிபடக்குள்ளே இருக்கணுங்கிறத நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்த கற்றுக்கொண்ட விஷயத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி செயல்படக்கூடியவங்களாம் அல்லாஹ் நம்மளை ஆக்கி வைக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சு இந்த ஜும்மாவை நிறைவு செய்வோம். வார்த்தையின் பூல் அனைத்தும் அல்லாஹ் ஓகே மாஷா அல்லா லாக்குவத்தை இல்லா பில்லா அல்ஹம்துலில்லா அகிமுஸ்ஸலாம்.